கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 64 சங்கீதம் 1-2 வசனங்கள். இங்கே பார்க்கும்போது அங்கே தாவீது ராஜா கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன, ஆண்டவரை பார்த்து நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு காரியம் என்ன, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, என்னுடைய அர்த்தம் என்ன, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் ஆண்டவரே என்று கூறுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன கூறுகிறார், துன்மார்க்கன் செய்யும் இரகசிய ஆலோசனைகளும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனை, இவருக்கு விரோதமாக துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைகள், அக்கிரமக்காரர் செய்யக்கூடிய கழகங்கள் எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும் என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் எடுத்துக்கொள்வோமையாக்கில் நமக்கும் சத்ருவால் வரும் பயம் ஏராளம் என்பதாக பார்க்கிறோம். நம்முடைய சத்ரு, நம்முடைய விரோதி, நம்முடைய பகைமன், அது ஆணாயிருக்கலாம், பெண்ணாயிருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உடன் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், மேலதிகாரிகளாக இருக்கலாம். பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கும்படியாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ எந்த சத்ருவினாலே உனக்கு இப்போது பயம் ஏற்பட்டிருக்கிறது? கடன்காரனாலே உனக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறதா? கடன்காரன் கூட அதிக வட்டி கேட்டு உன்னை துன்புறுத்துகிறவன், அடிக்கடி வந்து உன் வீட்டிலே துன்புறுத்துகிற உன் கடன்காரன் கூட உனக்கு ஒரு சத்ரு தான். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ எந்த சத்ருவினாலே நீ நெருக்கப்படுகிறாய், நீ எந்த சத்ருவினாலே நீ ஒடுக்கப்படுகிறாய், இந்த நாளிலே யார் மேல் உனக்கு பயம் உண்டாகி இருக்கிறது? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை பார்த்து தாவீது ராஜா சொல்வது போல சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி போடும் ஆண்டவரே, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி போடும் ஆண்டவரே என்றாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீ எதை குறித்து கவலை கொண்டிருக்கிறாய்? இந்த நாளிலே உனக்கு என்ன கஷ்டம்? உன் தாயாலே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையா? உன் தகப்பனாலே உன்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையா? உன்னுடைய உறவினர்களாலே உன்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையா? உன்னுடைய நண்பர்களினாலே உன்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையா? அல்லது உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா? பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, உன் சத்ருவுக்காக நீ பயந்து, உன் சத்ருவுக்காக நீ நடுங்கி, உன் சத்ருவுக்காக நீ ஒளிந்து இந்த நாளிலே இருக்கிறாயா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, என்னுடைய சத்ருவினாலே வரும் பயத்திலிருந்து என்னை நீக்கி போடும் சாமி என்பதாக இந்த நாளிலே நீ ஜெபம் செய். ஆண்டவரின் பயத்தை நீக்கி போடுவார். நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே 366 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆண்டவருடைய வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டால் கூட நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வரக்கூடிய துன்பம், தொல்லை, பிரச்சனை, கடன் தொல்லை, பாரங்கள், நம்முடைய சத்ருக்களினாலே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பற்றிலிருந்தும் ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை காப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. வேதம் அதைத்தான் கூறுகிறது. ஆகவே
இந்த நாளிலே உன்னுடைய பயம் என்ன? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலான நிலை செவ்வையாக்குவேன். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரிய, ஆண்டவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மளை நீக்கி, விசேஷமாக நம்முடைய சத்ருவினாலே நமக்கு வரும் பயத்தை நீக்கி போடுவார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, என் பிராணனை காத்தருளும் என்று சொல்கிறார். ஆம், பிரியமான சகோதரனை சகோதரிய, நம்முடைய பிராணனை காத்தருளும்படியாக ஜெபம் பண்ணுகிறார். நாமும் கூட அநேக முறை அநேக ஆபத்துக்களிலே அநேக விபத்துக்களிலே எத்தனையோ மக்கள் சாவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் டிவியிலே பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் அங்கே பேப்பரிலே நியூஸ் பேப்பரிலே பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் ஆபத்திலே விபத்திலே அவர்கள் மறித்து போகிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். எதிர்பாராமல் மரணம் வருகிறது என்பதாக பார்க்கிறோம். இந்த நாட்களிலே பார்க்கும்போது எத்தனையோ மக்கள் இந்த கொரோனாவிலே நாங்கள் மறுத்து போய்விட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனை சகோதரியே, நம்முடைய எத்தனையோ உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்து வீட்டார் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனாவிலே மறுத்து போனார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு வந்த எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை வியாதிகள், விசேஷமாக இந்த கொரோனா வியாதியிலிருந்து உன்னை அவர் தப்பிவித்து இம்மட்டுமாக உன்னை காப்பாற்றி வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உன்னுடைய பயத்தை, உன்னுடைய பயத்தை, எண்ணம் வெளியே போராட்டம் உர்பயம் எத்தனை எத்தனையோ இவை தின்னம் அகற்றி எளிஞனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன் என்று பக்தன் பாடுகிறான். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, எத்தனையோ எண்ணங்கள் உன் உள்ளத்திலே, எத்தனையோ வாஞ்சிகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ கனவுகள், எத்தனையோ எதிர்கால திட்டங்கள் எல்லாம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் உன் சத்ருவாலே வரக்கூடிய பயம் உனக்கு இருக்கிறது. உன் வீட்டிலே, உன் வீட்டுக்கு உள்ளேயோ, உன் வீட்டுக்கு வெளியேவோ எத்தனை எத்தனை சத்துருக்கள், மறைமுகமான சத்துருக்கள், வெளிப்படையான சத்துருக்கள், உண்மையிலே பொறாமை கொண்டவர்கள், உண்மையில் எரிச்சல் அடைந்தவர்கள், நீ நல்லா இருப்பது பிடிக்காதவர்கள், நீ நல்ல உடை உடுத்தது பிடிக்காதவர்கள், நீ நல்ல வேலை செய்வது பிடிக்காதவர்கள், உண்மையில் எத்தனை எத்தனை பொறாமை அவர்களுக்கு. அதனாலே உனக்கு அவர்கள் சத்துருக்களாக மாறி உனக்கு எத்தனை எத்தனை துன்பங்கள், தொல்லைகள், துக்கங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். எல்லாவற்றிலிருந்தும், எல்லா பயத்திலிருந்தும் உன்னை நீக்கி போடுகிற ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், இதோ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் பயத்திலிருந்தெல்லாம் விடுதலை தருவேன், நீ பயப்படாதே. அதோடு மாத்திரமல்ல, சலுதியான மரணத்திற்கு நீ பயப்படாதே. திடீரென்று வரக்கூடிய இந்த ஆபத்தான வியாதிகளுக்கு நீ பயப்படாதே, நான் உன் பிராணனை காப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜாவுக்கு பயத்திலிருந்து நீக்கினார். தாவீது ராஜாவுக்கு அவர் பிராணனை ஆண்டவர் காப்பாற்றினார். அங்கே தாவீது ராஜாவை கொலை செய்யும்படியாக வேட்டையாடினார்கள். ஆனால் அவர்கள் கடைசி வரை ஆண்டவர் தாவீது ராஜாவை காப்பாற்றினார் என்பதாக பார்க்கிறோம். அதே போல் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உன்னுடைய பயத்துக்கு, இந்த வியாதியின் பயத்திற்கு, விசேஷமாக இந்த கொரோனா வியாதியின் பயத்திற்கு உன்னை நீங்களாக்கி, மழை உன்னுடைய சத்துருக்குடைய பயத்துக்கு நீங்களாக்கி ஆண்டவர் உன்னுடைய பிராணனையும் அவர் மீட்டுக்கொள்வதாக அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியம், துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் பிரியமான சகோதரர் சகோதரி, நீ ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழியிலே நீ நடந்து ஆண்டவருக்காக நீ இந்த உலகத்திலே நீ ஜீவிக்கும்போது துன்மார்க்க உனக்கு செய்யும் ரகசிய ஆலோசனை, உனக்கு விரோதமாக துன்மார்க்க உன் சத்துருக்கள் எத்தனையோ ரகசிய ஆலோசனைகளை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். உன் வேலையிலிருந்து துரத்தும்படியாக, உன்னை கடனாளியாக்கும்படியாக, உன் வீட்டிலிருந்து உன்னை துரத்தும்படியாக, உனக்கு பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி உன்னை துன்புறுத்தும்படியாக, வேதனைப்படுத்தும்படியாக, குழப்பவாதியாக மாற்றும்படியாக, பிரியமான சகோதரனே சகோதரியே, அவ்விதமாக துன்மார்க்க உனக்கு விரோதமாக செய்யும் எத்தனையோ ரகசிய ஆலோசனைகள் உண்டல்லவா, நீ அதை குறித்து நீ கவலைப்படாதே, அதை குறித்து நீ பயப்படாதே,
அதை குறித்து நீ வேதனைப்படாதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அதோடு மாத்திரமல்ல, அக்கிரமக்காருடைய கலக்கத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருள். முதல்ல பார்க்கும்போது பயத்தை நீக்கும்படியாக கேட்கிறார். நமக்கும் அதே பயம், பலவிதமான பயம் சத்துருக்களினாலே. அதே மாதிரி பலவிதமான காரணங்களினாலே மரணம், திடீர் மரணம், சடுதியான மரணம், அதையும் நீக்கும்படியாக, அதிலிருந்து காப்பாற்றும்படியாகவும் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைகள். நமக்கு விரோதமாக எத்தனை எத்தனை ரகசிய ஆலோசனைகள் எத்தனை பேர் செய்கிறார்கள். அதற்கும் நம்மை நீக்கும்படியாகவும் நமக்கு விரோதமாக அவர்கள் செய்யக்கூடிய கழகத்திற்கெல்லாம் நீக்கி நம்மை காக்கும்படியாகவும் அவர் செய்கிற ஜபத்தை நமக்கு உதாரணமாக நாம் இந்த நாளிலே பார்த்தோம். ஆகவே பிரியமான என் சகோதரனி சகோதரி, இந்த நாளிலே நாம் தாவீது ராஜாவை போல பல விதமான கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகள், பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், துக்கங்கள், சத்துருக்களினாலே எத்தனையோ பயங்கள், சடுதியான மரணத்தினாலே மரணங்கள், அதோடு மாத்திரமல்ல நமக்கு விரோதமாக செய்த எத்தனையோ ஆலோசனைகள், சத்துருக்கள் செய்த ஆலோசனைகள், அவர்கள் நமக்கு விரோதமாக செய்யக்கூடிய கழகங்கள், இது எல்லாவற்றிலும் வந்து நம்மை தப்பிக்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இந்த நாளிலே இருக்கிறார். ஆகவே நீ பயப்படாதே. இந்த நாளில் நீ எதை குறித்து பயப்படுகிறோ அதை குறித்து பயப்படாதே. உனக்கு விரோதமாக ஏற்படக்கூடிய கழகங்கள், துரோகங்கள், சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடும்படியாக நமக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். இதை நீ நம்புவாயா? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னதேன். இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறார். உன் குழந்தைகளோடு கூட இருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, நீ முழுமையாக ஆண்டவரை இந்த நாளிலே நம்புவாயா? நீ முழுமையாக ஆண்டவரை நீ விசுவாசிப்பாயா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடிப்போவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவன் அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவன் அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்களும் சும்மா அவருடைய சட்டைகளின் கீழே அவர் உங்களுக்கு அடைத்து வருவார். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் அடைக்கலம் கொடுப்பார். இதோ வாசற்படுந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவேன் சொல்லி. ஆண்டவர் இந்த நாளிலே உன் இருதயத்தின் வாசல் கதவை தட்டுகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே உன் வீட்டின் வாசல் கதவை தட்டுகிறார். நீதான் கதவை அடைத்து வைத்திருக்கிறாய். உன் வாசல் வீட்டு வாசலை அடைத்து வைத்திருக்கிறாய். உன் இருதயத்தின் கதவை நீ அடைத்து வைத்திருக்கிறாய். எத்தனை முறை உன்னோடு பேசினார், எத்தனை முறை உன்னோடு பேசினார், நீ கண்டுகொள்ளவில்லை, நீ அவரை நினைவு கூறவில்லை, அவரை மதிக்கவில்லை. ஆனால் ஆபத்து வரும்போது மாத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆபத்து இல்லை, விபத்து இல்லை, பிரச்சனை இல்லை என்போது மறந்து விடுகிறாய். ஆகவே பிரியமான சகோதரனை சகோதரி, இவர்களையெல்லாம் நீ கருத்தில் கொண்டு இந்த நாளில் தானே ஆண்டவர் உன் பயத்தை இன்னைக்கு வல்லவராயிருக்கிறார். உன் பிராணனை காக்க வல்லவராயிருக்கிறார். வியாதியிலிருந்து மரணத்திலும் உன்னை இன்னைக்கு வல்லவராயிருக்கிறார். உனக்கு விரோதமாக உன்னுடைய சத்துருக்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான சதி திட்டங்களையும் முறித்து போட அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உனக்கு விரோதமாக ஏற்படக்கூடிய எல்லா கழகங்களிலிருந்தும் உன்னை மீட்டு எடுத்து உன் எதிராளிகளை அடித்து போட அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நீ தைரியமாயிரு, இந்த நாளிலே நீ தைரியமாயிரு, இந்த நாளிலே நீ உறுதியுடன் இரு, விசுவாசத்தோடு இரு. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உனக்கு முன்னே போய் கோணலால் எல்லாவற்றையும் சபையாக போடுவார். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளிலே தானே ஆண்டவரோடு ஆண்டவரை அண்டிக்கொண்டு
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய பரம தகப்பனே, அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை பார்த்து கூறுகிறீர், எங்களுக்கு வரக்கூடிய சத்ருக்கள்னாலே வரக்கூடிய கடனாளிகள்னாலே வரக்கூடிய எத்தனையோ பயங்கள் எல்லாவற்றிலுமிருந்து எங்களை மீட்டெடுக்க தேவரீர் கிருபை செய்கிறீர், உதவி செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை அழிவுக்கும் மரணத்துக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர், அதற்காக நாங்கள் என்னை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு விரோதிகளால் வரக்கூடிய எல்லா கழகத்துக்கும் சதி திட்டங்களுக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தார், இந்த நாளை ஆசீர்வதித்தாரும் சார். தகப்பனே, இந்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவர்கள் எதை குறித்து பயம் கொண்டிருக்கிறார்களோ, எதை குறித்து வேதனை கொண்டிருக்கிறார்களோ, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களிலிருந்தும் எல்லா பயத்திலிருந்தும் அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்து ஆசீர்வதி. எல்லா வியாதியிலிருந்தும் நீக்கலாக்கி ரட்சித்து காத்துக்கும், வழிநடத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதி. இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் நிற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com, Rev.Jayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.